ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ரெண்டு நாளாக தொடர்ந்து மழை, எந்த வேலையுமே இல்லைன்னு வச்சுக்கிறாங்களே. எங்கள் வீரில் எங்கள் ஊரில் வேறு மாரிய நம்பி போட்டுருக்குறாங்க. அது மாரிய நம்பி போட்டதுலேருந்தே மழை பெஞ்சிட்டு இருக்குது ப்ரோ. என்ன சொல்கிறது, ரொம்ப டைட்டு மழையாக பெஞ்சிட்டு இருக்குது. ஏதோ ஒன்று டெய்லியும் ஏசிக்காது ஒரு மணி நேரம் போல போட்டிப்படுவோம் ப்ரோ. ஆனால் எதுவுமே வழி இல்லை, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. வண்டியே நவத்து முள்ளது பாருங்க, டயர் போட்டு கிட்டத்தட்ட மூணு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் வந்து ஒரு இப்போ எல்லாமே ஒரு மணி நேரம் இந்த டயர் போட்டு வந்து ஓட்ட முடியல ப்ரோ. அங்கே பிடிங்க இங்கே பிடிங்க, சரி டயரில் பட்டனே இல்லையே அப்படின்னு சொல்லி தான் டயர் மாற்றினேன். இப்போ என்னன்னா, இந்த டயரு கடனாச்சும் ஓட்டி சம்பாரித்து கட்டிப்படலாம்னா அது கூட முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இதான் இன்றைக்கி தான் மத்தியானம் கூப்பிட்றதுக்குறாங்க லோடிங்க்கு, பர்மிட்டை ரெடி ஆயிரும், இன்றைக்கி மத்தியானம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் இன்றைக்கினாச்சும் ஓட்ட முடியுமா என்னன்னு தெரில நண்பா. ஓகே நண்பா, இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், அது ரைட்டாக தப்பான்னு தெரில. ஒவ்வொரு ப்ரோ நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ இந்த சென்சிங்கில் இது மாதிரி போடுறது எங்களுக்கு வந்து எம்எஃப்கெலாம் கொஞ்சம் வாட்டமே கிடைக்கல அப்படிங்கிறாங்க ப்ரோ. அது எம்எஃப்லேயும் கண்டிப்பாக பெட்டு மாற்ற ஹோல்ஸ்னாச்சும் இருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக இப்போ ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸுக்கு தகுந்த மாதிரி இது அந்த இப்படி புஷ் ஒன்று கொடுத்து இது மாதிரி ஆல்ட்ரு பண்ணி போடுங்க ப்ரோ. அது உங்களுக்கு தெரியலனாலும் பக்கத்தில் கொண்டு போய் மெக்கானிக்கல்கிட்ட கொடுங்க ப்ரோ. கண்டிப்பாக வந்து ஒரு வெல்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா இப்படி பிளானு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், யாரோ ஒருத்தர் எம்எஃப்க்கு இது மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்போ இது மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கிறது தான் ப்ரோ பிரச்சனை. இன்னொரு நல்ல டிப்ஸ் தெரிஞ்சுக்காங்க, இது மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கிறது தான் வந்து சென்சிங் ஐ சென்சிங் இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டியரா, ஜாண்டியரு, சாமியே, நியூ வேர்ல்டு இதிலெல்லாம் வந்து மூணு ஹோல்ஸாக என்னமோ நாலு ஹோல்ஸாக என்னமோ கொடுத்துருப்பாங்க ப்ரோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ சென்சிங் லோ சென்சிங்னு கொடுத்துருப்போம். அதுக்கெலாம் வந்து இது தேவையே இல்லைன்னு வச்சுக்கலாம், செப்பரேட்டை போய்ட்டு தேவையில்லை. அதனால் வந்து அதை கொஞ்சம் பார்த்துக்காங்க. இந்த லோ சென்சிங்கில் போட்டால் இடிக்காது இருந்துச்சுன்னா நீங்கள் லோ சென்சிங்கில் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா பிட்டிங்கே போட தேவையில்ல ப்ரோ. அப்புறமேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பாருங்கள், பெட்டு ரொம்ப அன்கண்டிஷன் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப அன்கண்டிஷன் இருக்குது, என்ன புட்டுக்கிட்டு போகுமோ தெரில. அதனால் வந்து இது இன்னொரு ரெண்டு மூணு நாள் அந்த பெட்டு மாற்றியே ஆகணும் ப்ரோ. ஊக்கு இந்த ஊக்கு இந்த ஊக்கை மாற்றியே ஆகணும். ஊக்கு மாற்றணும், இது வந்து ஃபுல்லாக சரக்கு வச்சு வெல்டு வைக்கணும். ஏன்னா சாப்பிட்டு இன்னும் பெருசாக தேயிலைன்னு வச்சுக்காங்களே, அதனால் இதை அப்படியே விட்டோம்னா வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம்னா, ஒரு லோடில் கீழே புட்டு விழுந்துடும், இது உடையாது ப்ரோ, இந்த வளையம் உடையாது, இது வந்து இப்படி பேத்துக்கும் இல்லையா. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன பண்ணணும்னா, பொட்டி தூக்கும் போத இப்படி மேலே பிச்சுக்கிட்டு வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை மாற்றிக்காங்க, டேமேஜாக இருந்தால். இந்த கட்டை சொறி ஓட்டுறது இதெல்லாம் அதிகம் பண்ணாதீங்க ப்ரோ. கட்டை சொறி ஓட்டுறதுலாம் ரொம்ப சேஃப்டி கிடையாது, ஒரு நேரம் போகல ஒரு நேரம் ரொம்ப பிரச்சனை பண்ணி விட்டுருன்னு வச்சுக்காங்களேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அதை இப்போ பாருங்கள், டயர் மாற்றியாச்சு. இனிமேல் இது வந்து ஃப்ரெண்டு வெயிட் போடலாம், என்ன பண்ணோம்னா தூக்கம். ஆல்ரெடி ஃப்ரெண்டு வெயிட் போட்டிருந்தோம் ப்ரோ, பம்பர் போட்டு பம்பருக்கு அடியில் ரெண்டு ஹோல்ஸ் இருக்குதுல்ல, அந்த ரெண்டு ஹோல்ஸ்லேயும் வந்து வெயிட் போட்டிருந்தேன். ஆனால் அந்த வெயிட் போட்டிருந்து அந்த வெயிட்டெல்லாம் கொஞ்சம் இத்து போச்சு, பழைய மாடல் வெயிட்டுங்கிறதுனால இத்து போச்சு ப்ரோ. அந்த வெயிட் ஒன்று போட்டே ஆகணும், அது எங்கே என்ன டயர் மாட்டின காசுக்கே என்ன வழியை காணும். எப்படியோ என்ன சொல்கிறது, ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஓட்டிட்டு தான் அப்புறமேட்டு டயர் கடன் கொஞ்சம் கட்டிட்டு தான் அடுத்து போடணும். சரி செட்டு வைக்கலாம் அப்படின் இருந்தால் அதுங்காட்டி ஏதோ ஒரு வேலை, வீட்டில் வேலை இந்த வண்டி செட்டு வைக்கிறதுனாச்சும் ஒரு வீட்டை எடுத்து போடலாம்னா அதுங்காட்டி ஏதோ ஒரு சில்லற வேலை வந்துக்கிட்டே இருக்குது நண்பா. அப்புறம் பாருங்கள், அஞ்சு கிழப்பெல்லாம் பில்லு முளைச்சி கிடக்குது, எதுவுமே வேலை இல்லை. மழை வெட்டா புட்டா தானே வேலை வர்றதுக்கு. அப்புறமேட்டு இந்த அலைன்மெண்ட் வீடியோ கேட்டிருக்கிறீங்க, இந்த டிராக்டர் ஃப்ரண்ட் வீல் அலைன்மெண்ட் வீடியோ, டெய்லர் அலைன்மெண்ட் வீடியோ. இந்த டெய்லரில் கொஞ்சம் அலைன்மெண்ட் கரெக்டாக தான் ப்ரோ இருக்குது. ஓகேவா, இந்த டெய்லரில் ஒன்றும் பெருசாக அலைன்மெண்ட் தப்பு இல்லை. ஆனால் வந்து அந்த இன்னொரு டெய்லர் தான், அந்த டெய்லரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அலைன்மெண்ட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் வந்து அந்த ஒரு அலைன்மெண்ட் வீடியோ நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, அது ஒன்று போடணும். அதனால் கையில் வர காசு இல்லை, காசு இருந்தால் அந்த ரொட்டேட்டரில் கத்தி இல்லை, சுத்தமாக பிளேடு இல்லை, பிளேடு மாற்றணும். பிளேடு மாற்றுற வீடியோவும் போடலாம், ஆனால் பிளேடு இருந்தால் தானே பிளேடு மாற்றுற வீடியோ போடுறதுக்கு. கண்டிப்பாக மானம் காஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து வேலை வரும்னு வச்சு எங்களை பாருங்க. அதனால் வந்து இது பிளேடு அவ்வளோதான், கிட்டக்கிட்ட போயிடுச்சு. இதுக்கும் பிளேடு மாற்றணும். இப்போ தான் யாரோ வந்து ஒரு முன்னத்துக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால் டீசல் பிடிச்சிருந்து வச்சுருக்கிறான் தம்பி. ஆனால் வந்து என்ன வேலை வருமோ தெரியல. இது வேறு கடைசியாக ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டிருப்போம் ப்ரோ,
ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த ரெண்டு ரொட்டேட்டரும் ஒரே ஒரு ஒரு பார்ட்டி இதை ஓட்டினது, அதுக்கு மாட்டினது தான் ரெண்டு வண்டியும் பாருங்கள். ரெண்டு வண்டியும் அதுலேருந்து கழிச்சு வரவே இல்லை, இன்னும் அப்படியே நிற்கிது. அன்னையிலிருந்து தொடர்ந்து மழைன்னு வச்சுக்காங்களே. அப்புறம் வேறு அவ்வளோதான் ப்ரோ, வேறு எதுவும் இல்லை. இந்த இது வந்து வீலில் ஃப்ரெண்டு வீலுக்கு கிரீஸ் மாற்றணும். கிரீஸ் மாத்திர வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். ஒருத்தர் வந்து இந்த சிம் வச்சா ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வருமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சிம் வைக்கலாம், சிம் வைக்கலாம், கம்ப்ளைண்ட் வராது ப்ரோ. சீக்கிரம் வந்து தேய்மான் அதிகம். இந்த ஃப்ரெண்டு வீல் கிரீஸ் மாத்திர வீடியோ வேணும்னா கேளுங்க ஃப்ரெண்டு வீலுக்கு. அதுவும் வந்து சொல்கிறேன், பேரிங் போயிட்டால் எப்படி மாற்றுறது என்னென்னு அந்த வீடியோவில் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, என்னால் சொல்கிறேன். அப்புறமேட்டு ஃபைஷன் பைக்கு வந்து இன்ஜின் ஆயில் மாற்றும் போது என்னமோ கேட்டாரு, கவர்னருக்கு தனியாக ஆயில் மாற்றணுமா அப்படின்னு. அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ, பிடுங்கி விட்டு ஒரே ஆயில் தான், அதை மாற்றினா வேலை முடிஞ்சுது ப்ரோ. ஓகேவா? அதனால் ஃப்ரெண்டு வீல கிரீஸ் மாற்றுறது வீடியோம்னா கேளுங்க. பொட்டி வீலுக்கு கேட்டிருக்கிறீங்க, அது பொட்டி வீலுக்கு என்கிட்ட புல்லர் இல்லை. புல்லர் ரெடி பண்ணிவிட்டு எப்படி பொட்டி வீலுக்கு கிரீஸ் மாற்றுறது, கிரீஸ் மாற்றினா எவ்வளோ வேணும், ஒரு பக்கத்துக்கு எத்தனை கிலோ கிரீஸ் வேணும், இதெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறோம் ப்ரோ. மெயினாக வந்து 5.5, 4.5 பூமி புத்திர ஐட்டத்துக்கெல்லாம் எப்படி கிரீஸ் மாற்றுறதுன்னு கேளுங்க. நான் என்னால் முடிஞ்சது கிரீஸ் மாற்றுற வீடியோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறோம் ப்ரோ. என்ன வண்டி எடுத்து 3 நாள் ஆகுது ப்ரோ, எந்த வேலையுமே இல்லை, ரொம்ப டல்லாக போயிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா மழை ஓவராக இருக்குது ப்ரோ. அதனால் இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார், என்ன கேட்டிருந்தாருன்னா, ப்ரோ இது ஏன் ப்ரோ கலப்பையெல்லாம் இப்படி அடுக்கி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு, பருப்பட்டியை வந்து ஏன் இப்படி எல்லாம் அடுக்கி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் கேட்டிருக்கிறாரு. இன்ன இப்போ வந்து பட்டம் ப்ரோ, பட்டம் எங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வந்து என்ன ஒரு இந்த மாதத்தில் வந்து எங்கே பட்டம்னா முசிறி திருச்சி இந்த ஏரியாவெலாம் வந்து கள்ளப்புறம் சீசன் ப்ரோ. நான் வந்து 5 வருஷம் முன்னாடி போயிட்டு இருந்தேன் ப்ரோ, எப்போ ஜேசி போட்டோமோ அதிலிருந்து இதெல்லாம் போகிறதில்ல ப்ரோ. அதனால் வந்து பருப்பு போட்டியை வந்து சும்மா போட்டு வச்சா அது இதையும் போட்டு நாசம் பண்ணி சுத்தமாக ஆயில் அடித்து இப்படி கட்டி வச்சுருவோம் ப்ரோ. அதனால தான் இப்படி இருக்குது. இனிமேல் அடுத்த வருஷம் இன்னார் தான் எடுப்போம்னு வச்சுக்காங்களே. அப்புறமேட்டு கேஜுவல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஆயில் அடித்து நிறுத்திவிட்டோம். இன்னும் 1 மாதம் இருக்குது இந்த கேஜுவல் எடுக்கிறதுக்கு. அப்புறமேட்டு இது இந்த பெட்டு பார்த்தீங்களா, இந்த பெட்டு யார் யார் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க சொல்லுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு 2013 இல்லையா, 2006 வண்டி எடுக்கும் போது அப்பா வந்து இந்த ஓல்டு மாடல் இந்த பெட்டை போட்டார். இப்போ வந்து எல்லாமே ரொட்டேட்டர் மாட்டோம். 2006 எந்த ரொட்டேட்டர், இப்போ தானே ரொட்டேட்டர் இருக்குது. அதனால் 2006 போட்ட ரொட்டேட்டருக்கு வண்டிக்கு பெட்டு. இப்போ தான் சமீபமாக ஒரு 2005 தான் 36 பிளேட் ரொட்டேட்டர் எடுத்து வாட்டி தான் இந்த பெட்டை கழட்டிட்டு லேட்டஸ்ட் பெட்டு போட்டேன்னு வச்சுக்காங்களேன். இந்த மாதிரி இந்த வண்டி எடுத்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது 10 நாளுக்கு மேலே ஆகுது ப்ரோ. 5-7-8 நாள் அந்த வீடியோவை போட்டிருக்க மாட்டேன். எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டுருக்குதுன்னா மாடு கட்டிகிட்டு இருக்குது. இப்போதைக்கு இதுதான் நடக்குது, எந்த வேலையும் இல்லை. போய் கேபினட் தொடச்சிட்டு போ. அதனால் ஒரு வேலையும் இல்லை. இதில் தான் பிரதர் ரெண்டில் தான் ஆயில் வருது. இதில் வருது பாருங்க ஆயில். இதை தான் வந்து கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணும். இதுக்கு என்ன பண்ணோம்னா, இது என்ன பண்ணால் கீழே சுட்டு சுட்டுன்னு இன்ஜின் இந்த இது மேலே ஆயில் ஒழுகுது. அதனால் இதுக்கு ஒரு பிட்டு ஓஸ் ஒன்று போட்டு கீழே வர மாதிரி பண்ணி ஒன்று வச்சுக்காங்களே. அதனால் எந்த வண்டிக்கும் வேலையே இல்லை, வண்டியே எடுத்துட்டு நவுத்தம் இல்லை. பாருங்க நீளே பாருங்கள், டயரில் படித்த மண் வடிச்சது பாருங்க. 4 நாள் ஆகுது, இன்னும் எதுவுமே பண்ண முடியல. ஒரு நண்பரை சொல்லியிருந்தேன், நான் யூடியூப் சேனல் பார்த்துருந்தேன், இந்த வண்டி வந்து இப்போ வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணிவிட்டாங்க. அப்படிலாம் ஆல்ட்ரு பண்ணல, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த டெசிடென்ஸு 4-wheel டிரைவ் இதுதான் வந்து இருக்கிறதுல அட்வான்ஸு. இன்னும் வந்து இது வந்து இன்னும் புதுசாக எதுவுமே அப்டேட் வரல. அவ்வளோதான் கொடுக்குற அப்டேட்லாம் கொடுத்துட்டான். இன்னுமே கொடுத்தானா வேறு ஏதாச்சும் ஹை லெவலில் கொடுத்தானா தவிர அந்த அளவுலாம் கொடுக்க மாட்டான் ப்ரோ. பைசன் பே தான் 2013 எடுத்தேன் நான், 11 எடுத்தேன். இன்னைக்கு வரலாம் பைசன் பே வருது. என்ன எனக்கு தெரிஞ்சு பைசன் பேல என்ன திரும்ப ஒன்று பண்ணியிருக்கிறாங்க, வெயிட்டை குறைச்சிட்டாங்க ப்ரோ. இதுதான் வந்து கம்பெனிக்காரன் பண்ணுனது. மித்தபடிக்கு வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்கவே கிடையாது. வெயிட்டை குறைச்சிட்டான் புள்ள, வெயிட்டை குறைச்சிட்டான். வேறு எதுவுமே எனக்கு தெரிஞ்சில்ல. என் 2011 வண்டியில் என்ன வந்துச்சோ அதே மெத்தடு தான் வருது. இன்னும் வரல எதுவுமே வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி எதுவுமே மாற்ற கிடையாது. ஏன்னா வந்து இது மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அதனால் சொந்த ஓட்டது எந்த வண்டி ப்ரோ பெஸ்ட்டு நிறையா பேர் கேட்குறீங்க. பைசன் போய் எடுத்துக்கலாம் ப்ரோ, அதே தலைக்கு மேலே ப்ரோ. நீங்கள் வந்து ஐஆர்ஹெச்பில் இந்தஞ்சோட வண்டிலாம் எடுக்கவே தேவையில்ல. பைசன் போய் எடுங்க, அதே தலைக்கு மேலே போதும். ஓகேவா? அதே மாதிரி ஹைட்ராலிக் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஒருத்தர் தூக்க மாட்டேங்குதுங்கிறீங்க, இதை செக் பண்ணுங்கள்.
அப்புறம் அதை விட்டால் வந்து வண்டி சூடாகிட்டா தூக்காது. அது இது இதெல்லாம் எதனால் வருதுன்னா, அந்த டெய்லர்லாம் பம்பை இடிக்கி விடுறது, கேட்டு நல்லா ஓப்பன் பண்ணாத போட்டதுனால தான் ப்ரோ இந்த பிரச்சனைலாம் வருது. அப்புறம் அடுத்த நம்ப நிறையா நம்பர் இதை தான் சொல்கிறாங்க, எனக்கு ஹைட்ரோலி தூக்க மாட்டேங்குது, ஹைட்ரோலி தூக்க மாட்டேங்குது. ஹைட்ரோலி தூக்காத காரணம் இதே தான் ப்ரோ, என்றைக்குமே பொட்டி இடிக்க விடாதீங்க. அதை விட்டால் இந்த கேட் ஹோல்டருக்குதில்ல, இதை வந்து ரொம்ப க்ளோஸ் பண்ணாதீங்க, கொஞ்சனாச்சும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டு கலப்பையை தூக்குங்க. பொட்டி தூக்கணும்னா இதை மூடி பொட்டி தூக்குங்க, அப்போ தான் வந்து மெயினாக இந்த பம்பு போகாது ப்ரோ. இந்த பம்பு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2011 எடுத்தோம் பாருங்க, இது வண்டியோடு வந்த பம்பு. இந்த ஓஸ் என்ன என்ன காரணம்னா, இது குத்துலாம் கட் ஆயிடுச்சு ரெண்டு இடத்துலையும், அதனால் இந்த ஓஸ் மட்டும் நாங்கள் பிட்டு மாத்துற மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி வண்டியோடு வந்த பம்பு, இன்னமும் வண்டியே பொட்டி வந்து ஹைடில்லையே நல்லா அருமையாக தூக்குன்னு வச்சுக்காங்களா. அதனால் வந்து இந்த பம்பு மட்டும் பிரச்சனை ஆகிறதுக்கு விடாதீங்க. இப்போ தான் வந்து ஒரு பாட்டி கூப்பிட்ருக்குறாங்க லோடிங் ஓட்டுறதுக்கு, அதுக்கு தான் சரி எல்லாம் கிரீஸ் அடித்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க கோகுல் என்ன மாதிரி இப்போ தான் வந்தான், வந்த ஸ்பீடில் கிரீஸை டங்கு 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 டங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்காங்களேன். கிரீஸை ஏறுதாடா டைட்டாக அடிக்காத விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணணும், எது போலதையும் அடிச்சிருக்க மாட்டேங்க, அதனால் அப்படி ஆகுது. அவ்வளோதான் நண்பா. ஓகே இன்றைக்கி எதாவது வீடியோ என்ன வீடியோ நல்ல வீடியோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு 10 நாளாக கமெண்ட் வேறு வாசிக்க முடியல ப்ரோ, கண்டிப்பாக ஃபீல்டு போனால் தான் கமெண்டை வாசிக்க முடியும், லோடிங் எல்லாம் கமெண்டே வாசிக்க முடியல. அதனால் வந்து ஃபீல்டு போகிறப்ப கண்டிப்பாக கமெண்ட் வாசிக்கிறேன் ப்ரோ. ஓகே நண்பா, உங்களுக்கு என்ன இன்னும் வீடியோ புதுசாக என்ன வீடியோ வேணும்னு கேளுங்க. இந்த அலைமெண்ட் வீடியோ ஒன்று, டெய்லர் அலைமெண்ட் வீடியோ ஒன்று, டெய்லர் கிரீஸ் மாற்றுறது, இந்த டிராக்டருக்கும் ஃப்ரெண்டுகளுக்கு கிரீஸ் மாற்றுற வீடியோ வேணும்னாலும் கேளுங்க, போடுறேன். ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் வண்டி விட்டு எடுத்து விட்டு அதே மாதிரி வண்டியெலாம் அடிக்கடிக்கு கழட்டாதீங்க நண்பா, கழுவாதீங்க. என்ன ரீசன் கேளுங்க, நாங்கள் அம்முன்றிருக்க மாட்டோம், வண்டி எடுத்தோன்னு அதெல்லாம் கழுவி கழுவி வரும், மக்காடெல்லாம் என்ன ஆயிடுச்சு. வண்டி மேனிலாம் பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்கும், வண்டியெல்லாம் கழுவுனீங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ஐட்டம் கழுவுங்க. பொழுது நீங்கள் வண்டி கழுவிட்டே இருக்காதிங்க, கழுவிட்டே இருந்தீங்கன்னா அங்கங்கே எல்லாம் அரிப்பு வந்துடும். நல்ல தண்ணி இருக்கிற நண்பர்களே எதுவும் கழுவு தேவையில்ல, உப்பு தண்ணி இருக்கிறவங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து கழுவுறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏதோ 6 மாதத்துக்கு ஒரு ஐட்டம் கழுவுங்க. இப்போ நாங்களே இதை கழுவி 6 மாதம் ஆயிடுச்சு, இப்போ தான் ஒரு ஐட்டம் கழுவலாம் அப்படின்னு ஒரு டார்கெட்டில் இருக்கிறனு வச்சுக்காங்களேன். இந்த மழையை இப்படியே பெஞ்சிருந்தா என்ன பண்ணுறது, ஒரு நாளைக்கு கழுவலாம். ஓகே நண்பா, ஏதோ கமெண்ட் ஏதோ சொல்லணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சதும் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் ப்ரோ. ஒரு மானவஞ்சி வெட்டா போட்டால் தான் ப்ரோ கமெண்ட் ரீட் பண்ண முடியும், அதனால் கொஞ்சம் மெட்டா போட்டோம் ப்ரோ. கேட்க வேண்டிய டவுட்டை கேளுங்க, நல்லா சேர்த்து வச்சுருக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல்டு போகும்போது கண்டிப்பாக கமெண்ட் முடிஞ்சளவுக்கு ரீட் பண்ணுறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, பை, டேக் கேர், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.